வணக்கம். இன்னைக்கு பார்த்தோம்னா வந்து விண்பதியம், அதாவது ஏர் லேயரிங் கோவாவில் எப்படி பண்ணுறோம்னு பார்க்க போகிறோம். ஐ மீன் கொய்யாவில் எப்படி பண்ணுறோம்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா வந்து ஒரு 45 சென்டிமீட்டர் வந்து கிளையிலேருந்து இங்கிட்டு இருக்கணும். அதே மாதிரி வந்து ஒரு ஒரு வருஷம் பழைய மரமாக இருக்கணும். அதுலேருந்து வந்து நம்ம கரெக்டாக ஒரு ரொட்டேஷன் போட்டு மேலே இருக்க தோலை மட்டும் எடுத்து விடுறோம். ஒரு 2-3 சென்டிமீட்டருக்குள்ளே எடுத்துக்கிறோம். அப்புறம் வந்து ஸ்பேகனம் மாசும் காயர் பித்தும் கலந்த வந்து ஒரு இது ஒரு சொல்யூஷன் வந்து ஒரு இது மாதிரி மண்ணு மாதிரி வச்சு கரெக்டாக வந்து அதை ஃபுல்லாக லாக் பண்ணுறோம் அந்த இடத்த. அப்புறம் வந்து ஒரு பாலித்தீன் கவரை வச்சும் 2 இதை எடுத்து நல்லா கட்டுறோம். எந்த இது காற்றுமே போக முடியாத அளவுக்கு. நல்லா எந்த காற்று இந்த காற்றுமே போக முடியாத அளவுக்கு நல்லா இறுக்கி கட்டுறோம். இதனால் என்ன பலன்னு பார்த்தோம்னா வந்து ஒரு செடி வளர்றதுக்கு வந்து எப்பயும் 2 நாள் ஆகும். இந்த மாதிரி இது பண்ணுற மூலிமா வந்து ஒரு 30-45 நாள்லேயே வந்து வேர் வைக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து நம்ம எடுத்து தனியாக வந்து இது ஒரு மரமாகவே வளர்த்துடலாம். அதான் இதில் இருக்க ஒரு முக்கியமான இதை. இது பண்ணுறதுனால வந்து ஈஸியான மெத்தடும் கூட கரெக்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணால் வந்து நிறையா செடிகளும் கரெக்டாக வளர்த்துடலாம் ஒரே நேரத்தில். அவ்வளோதான். நன்றி. வணக்கம்.